ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூஸ் ஐடியாஸ் இன் தமிழ். வழக்கமான ரிவ்யூஸ் ஐடியாஸ்னால் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். பழைய பொருட்கள்லாம் வச்சு விநாயகருக்கு எப்படிலாம் மேடை அமைக்கலாம், அலங்காரம் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த செலை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. 2 பீஸ் வாங்கினோம். ஒன்று வந்து கடலில் கரைச்சாச்சு, இன்னொன்று வீட்டில் இருந்தது, கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. இதை வச்சு தான் வந்து நான் எப்படி அலங்காரம் பண்ணுறது காமிக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு வாலி மேமுடி எடுத்திருக்கேன். இது வேஸ்ட்டாக இருக்கிற வாலி மேமுடி தான் இது. இதை உள் சைடும் வெளி சைடும் இந்த மாதிரி கோல்டு கலர் வந்து ஜரிக வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ 2 சைடும் ஒட்டியாச்சு. இதுக்குள்ளார இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வைக்க போகிறோம். நீங்கள் பெரிய சிலை எடுத்தீங்கன்னா இந்தமாரி பெரிய மேல் முடியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கப்பை வந்து கவுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த தண்ணியில் சுற்றிலும் பூ போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவை வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஃப்ளவர் வச்சு ரெடி பண்ணியாச்சு. நடுவில் வந்து விநாயகர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கூட வேஸ்ட்டாக இருக்கிற மேல் முடியில் விநாயகருக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வந்து விநாயகருடைய சிலை வந்து டெக்கரேட்டிவாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கூட நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை அலங்காரம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டார்ச் லைட் வந்து உடஞ்சிருச்சு. இப்போ இதில் இருக்கிற அந்த மேல் மூடியை மட்டும் கழட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதில் மற்ற பகுதியெலாம் தேவையில்லை, இந்த மேலே கேப் மட்டும்தான் தேவை. இதுக்குள்ளே ஒரு கண்ணாடி மாரி இருக்கும், அதை வந்து மேலே வச்சு இப்படி ஒட்டிக்கிறேன். இப்போ ஒட்டிட்டேன். இது சுற்றியும் வந்து இந்த மாதிரி கோல்டன் ஸ்டோன் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், ஒரு அழகான மேடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு குட்டி விநாயகர் சிலையை வந்து அது மேலே வைக்கிறேன். இப்போ வந்து ஒரு டெக்கரேட்டிவான மேடை வந்து விநாயகருக்கு கிடச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட நம்ம அலங்காரத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குட் நைட் மஸ்கிட்டோ லிக்விட் மேல் கவர், ப்ளக்கில் சொருவோம்னா அந்த கவர் இது. இப்போ வந்து வாங்க இதை யூஸ் பண்ணலாம். இது முன்பக்கம் வந்து கிரே கலரில் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அதை ஒரு ரெட் கலர் நெயில் பாலிஷ் வச்சு அது பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு விநாயகர் ஃபோட்டோவை ஒட்டிக்கிறேன். இதை இப்போ வந்து ப்ளக்கில் சொருவி நான் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அடுக்கியிருக்கேன் பாருங்கள். இதை இப்போ ஒரு அழகான ஃப்ளவர் வேஸை மாற்றியாச்சு. சுவிட்ச் போர்டில் கீழே இருந்துச்சுன்னா குழந்தைங்க கை வச்சுருவாங்களோட பயம் இருக்கும். இப்படி வந்து வேஸ்ட்டாக இருக்கிற இந்த லிக்விடை வந்து லிக்விட் கவரை வந்து இந்த மாதிரி சொருவிட்டோன்னா ப்ளக் பாயிண்ட்டும் மூடிடும், நமக்கு ஒரு அழகான ஃப்ளவர் வேஸும் கிடச்சிடும். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருந்தால் தூக்கி போடாதீங்க, இப்படி உபயோகப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் என்ன கலரில் வேணால் எடுக்கலாம். இதில் ஒரு பவுல் வந்து கவுத்து போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதே பவுல்லையே இந்த ஷீட்டை உள்ளார வச்சு நல்லா அமுக்கி விடுறேன். இப்போ இதுக்கு மேலே அதே சைஸில் இருக்கிற இன்னொரு பவுலை உள்ளார வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு வெயிட் கொடுத்துக்கலாம். நான் வந்து நம்ம விநாயகரையே கொடுத்துருக்கேன். அவரோட வெயிட்டாக பக்கத்தில் வேறு எதுவும் இல்லை. இப்போ இது ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எடுக்கிறேன். இது ஓரளவுக்கு கொடை மாதிரி மோல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதில் இந்த மாதிரி சிஃப்டாக இருந்தால் மேலேருந்து கீழ் பக்கம் வர அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. இப்போ இதோடய ஓரத்தில் நான் வந்து மடித்து மடித்து விடுறேன். ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி மடித்து மடித்து விடுறேன். உங்கள்கிட்ட சிஃப்டாக இல்லைனா இந்தமாதிரி மூங்கில் குச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம கொடையை அலங்காரம் பண்ணி அந்த குச்சி வச்சு கம் வச்சு ஒட்டியிருக்கேன். சிம்பிளான கொடை வந்து வீட்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி கூட ஒரு கலர் பேப்பர் இல்லை ஒயிட் பேப்பர் வச்சு நம்மளே வீட்டில் கொடை தயாரிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அட்டை பெட்டி இருந்தால் கூட விநாயகருக்கு வந்து நம்ம மேடை அழகாக செய்யலாம். நான் ஒரு ஃபோம் ஷீட் வந்து மேலே ஒட்டுறேன். இப்போ வந்து இந்த கொஞ்சம் அலங்காரம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பாக்ஸ் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் ஃபோம் ஷீட் ஒட்டியிருக்கோம், அதனால் ரொம்ப வித்தியாசம் தெரியல. இப்போ வந்து நடுவில் நம்ம விநாயகரை வச்சிடலாம். ஒரு சாதாரண அட்டை பெட்டியில் ஒரு அழகான மேடையை வந்து டெக்கரேட் பண்ணி அதில் வந்து பிளேயர் சிலைய வச்சுருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து விநாயகருக்கு முன்னாடி யானை வச்சுருக்கேன். அதில் வந்து
ஊதுபத்தி, அப்புறம் இந்த பக்கம் வாழைப்பழம் வச்சுருக்கேன். அதில் வந்து சாம்பிராணி வத்தி எல்லாம் கொளுத்தி வச்சுருக்கேன். சிம்பிளாகவும் அழகாகவும் இந்தமாரி நம்ம விநாயகருக்கு டெக்கரேட் பண்ணலாம். பலகை இல்லாதவங்க இந்த மாதிரி கூட ஒரு சின்ன அட்டைப்பெட்டி வச்சு அலங்காரம் பண்ணி விநாயகருக்கு மேடை ரெடி பண்ணலாம். ஆடியோ கேசட் வர கவர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கவர் மேலே ஒரு வந்து ஒரு கலர் பேப்பரை ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு மேலே நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃபுத்திலும் ஆரஞ்சு கலர், நடுவில் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு கும்பத்தில் பிள்ளையார் இருக்கிற மாதிரி ஒரு சிலை எடுத்துருக்கேன். ரொம்ப லைட் வெயிட் இது. இந்த மாதிரி லைட் வெயிட் சிலையை இது கூட வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ ஒரு பெரிய பிளாஸ்டிக் பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிள்ளையாரை தெப்பம் விடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மிதக்கிறாரு. நான் இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு விடுறேன். ஆடியோ கேசட் இல்லாதவங்க தெர்மோகோலை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி பூ பிள்ளையார்லாம் ஒட்டி தெப்பம் விடலாம். இப்போ நம்ம பிள்ளையாருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் எல்லாமே வச்சுருக்கேன். மொதல் நாள் எடுத்தனால சுண்டல் கொழுக்கட்டையை மட்டும் மிஸ் ஆகுது. மற்றபடி எல்லா பொருட்களும் வச்சுருக்கேன் அவருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் கிடைக்கணும்னு விநாயகர்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரியூஸ் ஐடியாஸின் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.